Congress இடைக்கால தலைவர் சோனியா காந்தி கர்நாடக மாநிலத்தில் உள்ள பழமையான பீமனகொள்ளி கோயிலில் வழிபாடு நடத்தினார். ராகுல் காந்தியின் நடைபயணத்தில் பங்கேற்பதற்காக கர்நாடகம் சென்றுள்ள சோனியா காந்தி நாகர்கோவில் வனம் அருகே உள்ள பீமனகொள்ளி கோயிலில் தசரா சிறப்பு வழிபாட்டில் பங்கேற்றார். காங்கிரஸ் எம்எல்ஏ அனில்குமார் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். தசரா காரணமாக 2 நாள் இடைவெளிக்கு பிறகு நாளை மாண்டியாவிலிருந்து மீண்டும் நடைபயணம் தொடங்கும் ராகுல் காந்தியுடன் சோனியா காந்தியும் பங்கேற்க உள்ளார். ஆயுத பூஜையை முன்னிட்டு பெருங்களத்தூர் ரயில்வே கேட்டிற்கு பூஜை செய்து விளக்குகளால் அலங்கரித்த கேட் கீப்பரை பொதுமக்கள் பாராட்டினர். பெருங்களத்தூர் ரயில்வே கேட் கீப்பராக தனபால் 2 வருடமாக பணியாற்றி வருகிறார். ஆயுத பூஜையை முன்னிட்டு சொந்த செலவில் ரயில்வே கேட்டிற்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து பூஜை செய்துள்ளார். மேலும் தான் வேலை செய்யும் இடம்தான் கோவில் என்று நினைத்து செடிகள் மற்றும் மரங்களை வைத்து பராமரிப்பு செய்து வருகிறார். ரயில்வே கேட்டிற்கு மின் விளக்குகளால் அலங்காரம் செய்து பூஜை செய்த கேட் கீப்பருக்கும் அவ்வழியாக சென்ற மக்கள் வெகுவாக பாராட்டினர். மனிதர்களை சுமந்து செல்லும் இந்தியாவின் முதல் ட்ரோன் வெற்றிகரமாக பரிசோதித்து பார்க்கப்பட்டுள்ளது. புனேவை சேர்ந்த சாகர் டிஃபென்ஸ் இன்ஜினியரிங் என்ற தனியார் ஸ்டார்ட் அப் நிறுவனம் தயாரித்துள்ள இந்த ட்ரோனுக்கு வருணா என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. 130 கிலோ வரையிலான எடையை சுமந்து கொண்டு 25 கிலோமீட்டர் தொலைவை அரை மணி நேரத்தில் கடந்துவிடும். விரைவில் வருணா ட்ரோன் இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ளது. மெட்ரோ நகரங்களில் ஏர் டாக்ஸியாகவும் சாலை விபத்துகளில் சிக்கியவர்களை மீட்கவும் பேரிடர் மீட்பு பணியின் போதும் இவற்றை பயன்படுத்தலாம். அருணாச்சல பிரதேசத்தில் ராணுவ ஹெலிகாப்டர் விழுந்து நொறுங்கிய விபத்தில் விமானி ஒருவர் உயிரிழந்தார். தவாங் மாவட்டத்தில் பாப்டெங் கேங் நீர்வீழ்ச்சி அருகே ராணுவத்திற்கு சொந்தமான சீட்டா ஹெலிகாப்டர் கீழே விழுந்து நொறுங்கியது. இதில் படுகாயமடைந்த மற்றொரு விமானி ராணுவ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஹெலிகாப்டர் விபத்துக்கான காரணம் குறித்து விசாரணை நடைபெற்று வருவதாக ராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. சாராய வியாபாரிகளுடன் தொடர்பில் இருந்ததாக எழுந்த புகாரின் பேரில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் காவல் ஆய்வாளர் சந்திரசேகர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சின்னசேலம் காவல் நிலைய எல்லைக்கு உட்பட்ட இடங்களில் சாராய விற்பனையை கட்டுப்படுத்த தவறியதோடு சட்டவிரோத செயல்களில் ஈடுபடும் குற்றவாளிகளுடன் தொடர்பில் இருந்து வந்ததால் அவர் மீது துறை ரீதியாக நடவடிக்கை எடுக்க மாவட்ட எஸ்பி பகலவன் பரிந்துரை செய்தார். அதன் பேரில் விழுப்புரம் டிஐஜி பாண்டியன் காவல் ஆய்வாளர் சந்திரசேகரை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். பஞ்சாபில் அரசு வேலை வழங்க கோரி 2 உடற்கல்வி ஆசிரியைகள் தண்ணீர் தொட்டி மீது ஏறி தற்கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். கடந்த காங்கிரஸ் ஆட்சியின் போது உடற்கல்வி ஆசிரியர்கள் 646 பேருக்கு அரசு பள்ளிகளில் பணி வழங்கப்படும் என உத்தரவாதம் அளிக்கப்பட்ட நிலையில் ஆம் ஆத்மி ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அவர்களுக்கு பணி வழங்கப்படவில்லை. மொகாலியில் தங்களுக்கு பணி வழங்க கோரி ஆசிரியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது 2 ஆசிரியைகள் பெட்ரோல் பாட்டிலுடன் தண்ணீர் தொட்டியின் மேல் ஏறி தற்கொலை செய்து கொள்ளப் போவதாக மிரட்டல் விடுத்ததை அடுத்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி கீழே இறங்க வைத்தனர். அதிவேக இணைய வசதியை அளிக்கும் 5G சேவையை ஜியோ நிறுவனம் இன்று துவங்கியுள்ளது. முதல் கட்டமாக டெல்லி, மும்பை, கொல்கத்தா, வாரணாசி ஆகிய 4 நகரங்களில் ஜியோ நிறுவனத்தின் 5G சேவை துவங்கப்பட்டுள்ளது. ஜியோ 5G சேவைக்காக வாடிக்கையாளர்கள் தங்களது சிம்மையோ செல்போனையோ மாற்ற அவசியமில்லை என்றும் இந்த சேவை தானாகவே ஜியோ ட்ரூ 5Gக்கு மேம்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 4 நகரங்களில் ஜியோவின் ட்ரூ 5G பீட்டா சேவை 1 GPS வேகத்தில் வழங்கப்பட்டுள்ளதாகவும் மற்ற நகரங்களுக்கான 5G சேவை படிப்படியாக வழங்கப்படும் என்றும் ஜியோ நிறுவனம் கூறியுள்ளது. முன்னதாக ஏர்டெல் நிறுவனம் டெல்லி உட்பட 8 நகரங்களில் 5G சேவையை தொடங்கியது குறிப்பிடத்தக்கது. இனி விளையாடப் போவதில்லை என்று தென்னாப்பிரிக்க அணி வீரர் AB de Villiers தெரிவித்திருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் இடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தம்முடைய உத்வேகமான ஆட்டத்தால் மைதானத்தில் அனைத்து பகுதிகளிலும் பந்தை பறக்க விடுவதில் வல்லவரான de Villiers சர்வதேச கிரிக்கெட்டில் டெஸ்ட், 1 நாள் 20 ஓவர் என 3 விதமான போட்டிகளிலும் சேர்த்து 18,000 ரன்களுக்கு மேல் குவித்திருக்கிறார். IPL கிரிக்கெட் தொடரில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக ஆதரவு அளித்து வரும் பெங்களூரு அணி ரசிகர்களுக்கு நன்றியை தெரிவித்துள்ள அவர் வலது கண்ணில் செய்து கொண்ட அறுவை சிகிச்சை காரணமாக தம்முடைய கிரிக்கெட் வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.